ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பத்மப்ரியா ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் மணக்கவலை போகிறதுக்கான ஸ்லோகம் தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோலாம் திருமணம் ஆகிறதுக்கு, நோய் தீர்றதுக்கு, அதே மாதிரி குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கெலாம் ஸ்லோகம் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த மணக்கவலை போகிறதுக்கான ஸ்லோகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திணை பாயசம் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து கந்த சஷ்டி 4வது நாள் பூஜை தான். ரொம்ப சிறப்பாக காத்தால முடிஞ்சிச்சு. எல்லாமே நான் லேட்டாக தான் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சிட்டு அதுக்கு வந்து சந்தன குங்குமம் பொட்டி எடுத்துக்கிட்டேன். வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து டிவியில் போட்டு விட்டுட்டேன். போட்டு விட்டுட்டு அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சந்தன குங்குமம் போட்டு விளக்குக்கெல்லாம் இட்டுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன், ஏன்னா லேட்டாக தான் பூஜை ஆரம்பித்ததுனால தீன அபிஷேகம் மட்டும் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே பிள்ளையாருக்கும் அபிஷேகம் பண்ணணும். பிள்ளையாருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருகருக்கும் வேலுக்கும் பண்ணிவிட்டு சூட தீபார்த்தனை எல்லாம் காமிச்சிட்டு அடுத்து வந்து ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்போயுமே வந்து விளக்கேற்றிட்டு தான் வந்து நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வந்து விளக்கு வைக்க வந்து அங்கே தோதா இல்லாதனால நான் இன்றைக்கி வந்து இப்படியே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் முல்லைப்பூ தான் சாத்தியிருந்தேன். முல்லைப்பூ தான் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருந்துச்சு. முல்லைப்பூ சாத்திட்டு 108 போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். முருகருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாள் ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்கும் பூ சாத்தினேன். எல்லாருக்குமே இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அந்த மணக்கவலை தீர்றதுக்கு திருப்புகளில் அருணகிரிநாதர் அருளிய ஸ்லோகம் தான் சொல்ல போகிறோம். இது பார்த்திங்கன்னா முருகன்கிட்ட நம்பிக்கையோடு வேண்டிக்கும் போது நம்மளுடைய மணக்கவலைகள்லாம் பறந்து போயிடும். இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். நாடா பிறப்பு முடி யாதோ என கருதி நாயேன் அறற்று மொழி வினையாயின் நாதா திருச்சபையில் ஏறாது சித்தம் என நாளா வகைக்கும் உணதருள் பேசி வாடா மலர்பதவி தாத்தா என குளறி வாய்ப்பாறி நிற்கும் என அருள் கூற வாராய் மணக்கவலை தீராய் நினைத்தொழுது வாரேன் எனக்கெதிர்முன் வரவேணும் சூடா மணிப்பிரபை ரூபா கனத்த அரிதோளா சனத்தின் உமை அருள்பாலா தூயா துதிப்பவர்கள் நேயா எமக்கமிர்ந்த தோளா கடப்ப மலர் அணிவோனே ஏடார் சுழற்சுருவி ஞானா தனதிமிகும் ஏறால் குரத்து திருமணவாளா ஈசா தனிப்புழுசை வாழ்வே சுரத்திரளை ஈடேற வைத்த புகழ் பெருமாளே. இதுதாங்க மணக்கவலை தீர்றதுக்கான ஸ்லோகம். இதை நீங்கள் வந்து டெய்லியே பாராயணம் பண்ணலாம். இப்போ வந்து விளக்கெல்லாம் தேய்ச்சி விளக்கில் சந்தன குங்குமம் வச்சு எப்போ ஏற்றுற 6 விளக்கு வந்து இந்த கந்த சஷ்டி ஆரம்பிச்சதுலேருந்தே நான் 6 விளக்கு தான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால் 6 விளக்கு ஏற்றிக்கிறதுக்கு சரவணபவா கோலத்தில் வந்து விளக்கு ஏற்றிக்கிறேன். இந்த ஸ்லோகத்தை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கந்த சஷ்டி 7 நாள் விரதம் இருக்க முடியலனாலும் சூரசம்ஹாரம் அன்னைக்கு வந்து நம்ம விரதம் இருந்துக்கலாம். அதுவும் வந்து முழுமையான பலனை நமக்கு கொடுக்கும். அடுத்து பிரசாதம் பண்ணுறதுக்கு திணை பாயசம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், அதில் 1/2 கப்பளவு திணை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து குக்கருக்கு மாற்றிக்குவோம். இப்போ 1/2 கப்பளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு திணைக்கு 1/2 கப்பளவு பாசிப்பருப்பை அலசிட்டு அதையும் சேர்த்துட்டு 3 கப்பு எந்த கப்பில் நீங்கள் திணை அளந்தீங்களோ அதில் 3 கப்பளவு தண்ணி விட்டுக்குவோம். விட்டுட்டு இந்த கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி உடச்சி விட்டுருங்க. உடச்சி விட்டுட்டு இதுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் நெய் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது கூட முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த பக்கம் குக்கர் விசிலும் வந்து அடங்கிருச்சு. இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்குவோம். நீங்கள் எந்த கப்பில் திணி எடுத்திங்கனா அதில் 3/4 கப்பளவு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன். வெள்ளத்தை வந்து கரைய வச்சு இதில் வந்து தூசெல்லாம் இருக்கும்ல அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம்.
இதுக்கு வந்து ஒரு கப்பளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். முக்கால் கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப்பளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைய வச்சு எடுத்துக்குவோம். வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு, இதை வந்து எடுத்து வச்சுருவோம். குக்கர் விசில் அடங்கி சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை, நல்லா வெந்து வந்திருக்கு. எதுக்கு நான் சொல்கிறேன், சிறுதானி வைக்கும்போது சமயத்தில் வந்து அடி பிடிச்சிரும் நம்ம கரெக்டான அளவில் வைக்கலைன்னா, அதனால தான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ வந்து இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் பாயசம் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து மாற்றிக்குவோம். நான் வந்து இன்றைக்கி இந்த வெங்கலப்பானையில் தான் வைக்க போகிறேன். இதில் மாற்றிட்டு அரை லிட்டர் அளவு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த காய்ச்சின பாலை இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த பாலே வந்து இந்த திணை அரிசியும் பருப்பும் வந்து நல்லா வெந்து வரணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்குவோம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், ஆடையெல்லாம் வந்திருக்கு மேலே, அந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னுமே பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் நல்லா குழஞ்சி பாலோடு சேர்ந்து வந்திருக்கும். இப்போ இறக்கி வச்சுட்டேன். இறக்கி வச்சு ஒரு 20 நிமிஷம் கழித்து வெள்ளத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பாலும் வெள்ளமும் சேர்க்கும் போது திரிஞ்சு போயிடும். நல்ல நாள் அன்னைக்கு நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி திரிஞ்சு போச்சுன்னா நமக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் இறக்கி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 20 நிமிஷமாவது விட்டுட்டு ஆறின பிறகு வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க வெள்ளக்கரைசலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கூடயே வந்து ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நமக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இந்த அளவுக்கு ஆற வச்சுருக்கேன் பாருங்கள், மேலே வந்து லைட்டாக ஆட மாதிரி பூத்துருக்கு. அந்தளவுக்கு ஆற வச்சுட்டு தான் நான் வெள்ளத்தை சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்குவோம். பாயசம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். முருகருக்கு வந்து பாயசத்தை நெய்வேத்தியம் பண்ணிக்கோ, திணை பாயசத்தை. அடுத்து சூட தீபாரதிலாம் காமிச்சு பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணேன்னா கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டியும் அதே மாதிரி வேல்மாரலோ படிச்சுட்டு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பூஜை பண்ணுற மாதிரி சாயங்காலமும் விளக்கேற்றி ஒரு பாலாவது வச்சு நைவேத்தியம் பண்ணணும். அதையும் வந்து நம்ம பண்ணிக்கணும் இந்த 7 நாளும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.